சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருள் ஆகியிருக்கிற விஷயம்தான் மன்சூர் அலிகான் த்ரிஷ்யா விவகாரம். அண்மையில் வெளியான லியோ படத்தில் மன்சூர் அலிகான் அவர்கள் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தார். இந்த படத்தினுடைய சக்சஸ் பீட் அண்மையில் நடைபெற்று முடிஞ்சது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மன்சூர் அலிகான் அவர்கள் த்ரிஷ்யா குறித்து பேசியது இணையத்தில் மிகப்பெரிய அளவில் புயலை கிளப்பிடுச்சு. அதாவது லியோ படத்தினுடைய சுவாரஸ்யங்களை பேசி கொண்டிருந்த மன்சூர் அலிகான் அவர்கள் திடீரென்று, நான் முன்பெல்லாம் பல வில்லனாலாம் நடிச்சிருக்கேன், அந்த படத்தில் நிறைய ரேப் சீன்கள் இருக்கும், ஆனால் லியோ படத்தில் அந்த ரேப் சீன்கள் இல்லாதது எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷ்யாவை நான் கண்ணால் கூட பார்க்கவே முடியல, அவங்க வந்து அனுமான் சஞ்சீவி மலையில் வந்துட்டு போகிறது போல் அவங்க விமானத்திலேயே வந்துட்டு விமானத்திலேயே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவங்களோட நிச்சயமாக ஒரு பெட்ரூம் சீன் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது இல்லாதது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் பேசியது இணையத்தில் மிகப்பெரிய அளவில் புயலை கிளப்பியடுத்து. மன்சூர் அலிகானின் மோசமான பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த த்ரிஷ்யா, மன்சூர் அலிகான் போன்ற நபர்களால் மனித குலத்திற்கே மிகப்பெரிய அவமானம், அவங்க என்னுடைய திரையில் இணைத்து நடிக்க விரும்பலாம், ஆனால் இதுவரையில் இது போன்றதொரு நபரோட நான் நடிக்காமல் இருப்பது எனக்கு ஆறுதல் என்றார். இனி வரும் நாட்களில் எனது திரை வாழ்க்கையில் நான் இவருடன் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமான ஒரு பதிவை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தாங்க. இந்த மோசமான கருத்துக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் எதையோ பேசி மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு மன்சூர் அலிகான். அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த பேட்டியில் உண்மையிலே நான் த்ரிஷ்யா குறித்து தப்பாக எதுவுமே பேசலை, உண்மையில் அந்த பொண்ணை உயர்வாக தான் நான் பேசியிருப்பேன், அதை கட் பண்ணி போட்டு கலகம் பண்ணிட்டாங்க, இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்சவே மாட்டேன், உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, போய் பொழப்பை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூலான ஒரு ரிப்ளையை கொடுத்துருக்கிறாரு நம்ம மன்சூர் அலிகான். த்ரிஷ்யா மன்சூர் அலிகான் விவகாரம் இணையத்தில் பூதாகரமாக இருக்கும் நிலையில் நடிகர் சங்கம் மன்சூர் அலிகானுக்கு எதிராக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கு. அதில் நடிகர் மன்சூர் அலிகான் இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அவர் இந்த செயல் வந்து கோபத்தை வந்து ஏற்படுத்துறது, அவர் இந்த கருத்துக்கு பொது மன்னிப்பு கேட்கும் வர அவரை சங்கத்திலிருந்து ஏன் நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கு. இதைத் தொடர்ந்து மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்பாரா, அடுத்தடுத்து நாட்களில் என்ன வரும் அப்படின்னு என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.